ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளி நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து மற்றொரு காலை அடித்து உடைத்த உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் எஸ்குழு அலுவலகத்தில் இன்று புகார் அளித்துள்ளார். கரூர் குளித்தலை தாலுக்காவிற்குட்பட்ட நாகனூர் ஊராட்சி மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேலுசாமி என்பவரது மகன் நல்லுசாமி. 32 வயதான இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விபத்து ஒன்றில் வலது காலை இழந்துள்ளார். தற்பொழுது இடது காலை உறவினர்கள் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் அடித்து உதைத்து கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்பொழுது சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக செல்ல இருப்பதாகவும் தனது தாய்க்கும் தனக்கும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நிலத்தை அபகரிக்கும் உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி கரூர் எஸ்பி அலுவலகத்தில் இன்று மனு அளித்தார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி நல்லுசாமி செய்தியாளர்களை சந்தித்து அளித்த பேட்டி இதோ. பேர் நல்லுசாமி, கரூர் மாவட்டம், குளித்தலை வட்டம், நாவனூர் கிராமம். எங்கள் நிலை சம்பந்தமாக எங்களை வந்து எங்கள் அப்பாவோட இளைய சம்சார மகன்கள், இளைய சம்சாரத்தோட மகள் செல்லம்மாள், மருதாயி, மருதாயோட மகன் வாரிசுகள், இவர்கள் அலைந்து அனைத்து பேரும் கும்பலாக என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். திரும்ப மறுபடியும் எங்களை அடித்து காலை உடைச்சி குளித்தலை தோகமலை ஜிஹெச்சு போயிட்டு குளித்தலை அனுப்பிச்சி விட்டாங்க. குளித்தலையிலேருந்து கரூர் அனுப்பிச்சி விட்டாங்க. மறுபடியும் இங்கே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சென்னை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்ப விட்டார்கள். அது குறித்து எங்களுக்கு போலீஸ் எந்த ஒரு ஆதரவும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். எங்கே போனாலும் எங்களை கொல்லாமல் விட மாட்டேன். மர்மமாக ஆளை வச்சு பணம் மெஜாரிட்டி ஆள் மெஜாரிட்டியில் எங்களை எங்கள் அம்மாவை எங்கள் அக்கா சகோதரி எல்லார்த்தையும் மர்மமாக கொன்றுவேன். பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும், காவல்துறை சார்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை உறுதியளித்துள்ளனர்.